அன்பான மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவிதை பேழை இயல் ரெண்டுலேருந்து கவிதை பேழை முல்லைப்பாட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தமிழர்கள் வந்து இயற்கையோடு இயைந்த வாழ்வை மேற்கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அவர்கள் இந்த மழைக்காலத்தில் அவருடைய வாழ்வு எப்படிப்பட்ட மாற்ற அதாவது எப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது மழையினுடைய சீற்றம் வந்து இயல்பான வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த முல்லைப்பாட்டில். இந்த முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று. பத்து பாட்டிலே குறைந்த அடிகளை கொண்ட நூல் இது தான். அதாவது 103 அடிகளை கொண்டது. இந்த பாடலில் 1-17 அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. முல்லைப்பாட்டு வந்து ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. 4 வகைப்பா இருக்கு இல்லையா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அதில் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. இந்த நூலை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். இதில் வந்து முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாடலில் இடம்பெற்றுள்ள முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதற்பொருள் அதாவது நம்ம 5 வகை நிலங்கள் படிச்சிருக்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொரு நிலத்திற்கும் முதற்பொருள் அதாவது முதற்பொருள் இருக்குது, கருப்பொருள் இருக்குது, உரிப்பொருள் இருக்குது. முதற்பொருள் அப்படின்னு சொல்லும்போது முல்லை நிலத்துக்கு நிலம் என்ன அப்படின்னா, காடும் காடு சார்ந்த இடமும். அதாவது முதற்பொருள் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க, நிலம் பொழுது அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் முல்லை நிலத்துக்குரிய நிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடும் காடு சார்ந்த இடமும். பொழுது அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பொழுது, சிறு பொழுது அப்படின்னு 2 வகை கொடுத்துருக்காங்க, 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் பெரும்பொழுது கார்காலம் அதாவது ஆவணி புரட்டாசி மாதம், சிறுபொழுது காலை மாலை, சிறுபொழுது வந்து மாலை. இதெல்லாம் நம்மளுடைய பாடலில் இடம்பெற்றிருக்கு. அது பாடல் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். கருப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது 14 வகையான கருப்பொருள் இருக்குது. தெய்வம், மக்கள், பூ, விலங்கு, நீர், மரம், இந்த மாதிரி 14 வகையான கருப்பொருட்கள் இருக்குது. இப்போ இதில் நீர் அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சுனை நீர் காட்டாறு, குறிஞ்சுனை நீர் காட்டாறு முல்லை நிலத்தில் உள்ள நீர்நிலை. மரம் வந்து கொன்றை, காயா, குருந்தம். பூ வந்து முல்லை, பிடவம், தோன்றிப்பூ அப்படின்னு பூ. இதில் தெய்வமும் பேசப்படுது. நமக்கு திருமால் தெய்வம் வராங்க. மக்களை பற்றியும் சொல்லியிருக்கு. ஆயர்கள், முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து ஆயர், ஆய்ச்சியர், அவங்களும் பாடலில் வராங்க. உரிப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது பாட்டுக்கு உரிய பொருள், இந்த பாட்டுக்கு முல்லைப்பாட்டுனா அதுக்கு உரிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது, இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது காத்திருத்தல். நம்ம சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய இது வந்து அகப்பொருள் நூல். அகம் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே, அதாவது உள்ளேன்னு ஒரு பொருள் இருக்குது, வீடு, உள்ளம் அப்படின்னு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி பாடக்கூடிய நூல் அகம். அதாவது கணவன் மனைவி அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். அது வந்து சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தலைவன் வந்து தலைவியை விட்டு அதாவது பிரிந்து செல்லும்போது தலைவனுடைய வருகைக்காக தலைவி காத்திருத்தலை சொல்லக்கூடியது தான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். என்னென்ன காரணங்களால் தலைவன் பிரிந்து போனான்னா, ஓதல், ஓதல்னா படித்தல், கடல் கடந்து அதாவது வேறு ஊருக்கு போய் படிக்கிறது. படிப்பு காரணமாக அந்த காலத்திலேயே படிப்பதற்காக பிரிந்து சென்றிருக்கார்கள். அதுக்கப்புறம் பகை, பகைவரை போரில் வெற்றி பெறுவதற்காக, போர் பகைவரை வந்து போரில் வெற்றி பெறுவதற்காக போயிருக்குது பகை காரணமாக. அப்புறம் தூது காரணமாக, ஒரு இங்கே இருக்க மன்னருடைய செய்தியை அடுத்த மன்னர்களுக்கு சொல்ல போகும்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது. இந்த மாதிரி படிப்புக்காகவும் பகைவரை வெல்வதற்காகவும் போரிடுவதற்கு, அப்புறம் தூதுக்காகவும் தலைவன் பிரிந்து செல்வான். அப்படி பிரிந்து சென்ற தலைவன்
அவனுடைய வருகைக்காக தலைவி காத்திருத்தல். இந்த முல்லைப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, தலைவன் வந்து நான் மழைக்காலத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த மழையெல்லாம் மழைக்காலம் வந்துருச்சு, தலைவன் வரலையே அப்படின்னு தலைவி தலைவனுடைய வருகைக்காக காத்துட்ருக்கிறான். இப்போ பாடலை பாருங்கள். நல்லோர் விரிச்சி கேட்டல். நல்லோர் விரிச்சி, விரிச்சி அப்படின்னா நற்சொல் கேட்டல். அதாவது இப்போ நம்ம இப்போல்லாம் வந்து சகுனம் பார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது மணி அடிச்சதோ ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், சரி இன்றைக்கி நல்லா அந்த நம்ம நினச்ச காரியம் நடக்கும், நல்லா நடக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இன்றைக்கு வந்து சகுனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இலக்கியத்தில் விரிச்சி. விரிச்சின்னா நற்சொல் கேட்டல். நல்ல சொல் கேட்டால் நல்லதாக நடக்கும், தீய சொல் கேட்டால் நல்லா நடக்காது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. நனந்தலை உலகம் வளை நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும் பெயல் பொழிந்த சிறு புன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூவி கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலைக் கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின் நின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். இதுதான் நமக்கு பாடல் 1-17 வரைக்குள்ள அடிகள் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டினுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். நனந்தலை உலகம் அப்படின்னு சொல்லும்போது அகன்ற உலகம். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். வளை நேமியோடு வளைத்து, இந்த அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. பெருமழை அதாவது வளைத்து, வளமாக வளைத்து. நேமியோடு அப்படின்னா வளமாக வளைத்து. வலம்புரி சங்கு எப்படி இருக்கோ வளமாக சுழி ஏற்பட்டிருக்கோ அந்த மாதிரி வளமாக வளைத்தால் தான் மழை வரும், இடப்புறமாக வளைத்தால் மழை வராது அப்படிங்கிற மாதிரி மேகமானது அந்த வளமாக சுழல வேண்டும். வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை, அதாவது வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால். இந்த திருமால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல. வலம்புரி சங்கு பொறித்த கைகளையுடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு, அதாவது தசாவதாரம், திருமாலினுடைய தசாவதாரத்தில் வாமன அவதாரம் அப்படின்னு ஒரு அவதாரம், அதில் திருமால் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, மாவலி சக்கரவர்த்தின்னு ஒரு மன்னர் சக்கரவர்த்தி இருக்கிறாரு, அவர் வந்து கொடை கொடுப்பதில் வல்லவர், அதாவது கருணனை விட கொடை கொடுப்பதில் நான் தான் சிறந்தவன், உலகத்திலே வந்து கொடை கொடுப்பதில் சிறந்தவன் நான் தான் அப்படிங்கிற ஒரு அகம் ஆணவம் பிடித்தவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாவலி சக்கரத்தினுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக திருமால் வந்து குறுகிய வடிவம் கொண்டு, ஒரு 3 அடி வடிவம் கொண்டு போகிறார். அவர்கிட்ட போயிட்டு மாவலி சக்கரவர்த்திகிட்ட போயிட்டு எனக்கு வந்து கொடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய பாதத்தில் 3 அடி உடைய பொருள் வேணும் அப்படின்னு சொன்னோடனே மாவலி வேணும் சிரிக்கிறான். ஏன்னா இருக்கிறதே 3 அடி தான், உடம்பே 3 அடி தான் இருக்குது, அப்போ கால் எவ்வளவு குள்ளமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு 3 அடி தான் கேட்குறாரு, நம்மகிட்ட என்ன நம்மளால் கொடுக்க முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஆணவம் ஏற்படுது. ஆணவம் ஏற்பட்டு அதை இல்லை சும்மா சொல்லக்கூடாது, நீர் வார்த்து தரணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கையில் நீரை ஊற்றி சொல்கிறது. அது சொல்லணுன்னா சரி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுற மாவலி சக்கரவர்த்தி சரின்னு சொல்லி நீர் வார்த்து தரும்போது, அந்த மன்னன் வந்து நீர் வார்த்து தரும்போது திருமால் வந்து என்ன பண்ணுறார், தன்னுடைய உருவத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா மண்ணுக்கும் விண்ணுக்குமாக தன்னுடைய உருவத்தை பேருருவமாக மாற்றுறார், உயர்ந்து நிற்கிறார். அப்போ உயர்ந்து நின்று 1 அடியால் உலகத்தையே அடைந்துட்டார்.
ரெண்டாவது அடியாத அடியால் விண்ணுலகத்தையும் அடைந்த அளந்துட்டார். அடுத்து மூணு அடி கேட்டிருந்தார் இல்லையா, மூணாவது அடி எங்கே? ஏன்னா வைக்கிறதுக்கு அங்கே இல்லை, உலகத்தையும் அளந்தாச்சு விண்ணுலகத்தையும் அளந்தாச்சு. அப்போ என் தலையில் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே அவருடைய மாவெளி சக்கரத்தினுடைய தலையில் வந்து தன்னுடைய பாதத்தை வைக்கிறார் திருமால். அவர் அப்படியே அமுங்கி கீழே மூணாவது உலகம் இல்லையா, பாதாள உலகம், அந்த பாதாள உலகத்துக்குள்ளே போயிருந்தார். ஆணவம் அங்கே அடக்கப்படுது. ஆனாலும் திருமாலனுடைய பாதம் பட்டதனால அவர் ஒரு சிரஞ்சீவியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, புராணத்தில் சொல்லப்படுது. அதுதான் இந்த கேரள நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓணம் பண்டிகைலாம் கொண்டாடுறது மாபலி சக்கரவர்த்தியை வரவேற்று கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் ஓணம் பண்டிகை. சரி, அந்த மாவெளி மன்னனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து திருமால் உயர்ந்து நிற்பது போன்று இந்த மலை மேகம் பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி, எழிலின மேகம் பெரும்பெயல் பொழிந்த சிறு புன் மாலை. அந்த மலை மேகமானது ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வலமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமலையை பொழிகிறது. அதாவது கடலிலிருந்து குளிர்ந்த நீரை பருகி பெரிய ஒரு தோற்றம் கொண்டு வளமாக சுழலுது, வளமாக எழுந்து மலையை சூழ்ந்து பெரிய ஒரு மழையாக பெய்யுது, பெருமழையாக பெய்யுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மாலை பொழுதில் அந்த மழை பெய்யும்போது அங்கே முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து துன்பம் ஏற்படும். அதாவது அந்த முல்லை நில மக்கள் அந்த மாடெல்லாம் மாடுகளெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்படி அந்த கூட்டிகிட்டு போயிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மழை பெய்யும்போது மாடுகளெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒரே இடமா சேர்க்க முடியாது, அங்கங்கே கலைஞ்சி போயிடும். அதனால் அவங்களுக்கு துன்பம் ஏற்படுது. அதனால தான் சிறுபுன் மாலை அப்படின்னு சொல்கிறார். புன்னா துன்பம், துன்பம் தரக்கூடிய அந்த மாலை பொழுது. அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நருவி முல்லை. அதாவது இதனுடைய பொருள் என்னென்னா, அந்த மாலை பொழுதில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முதிய பெண்கள், அதாவது பாட்டின்னு சொல்லுவாங்களே வயசானவங்க, அவங்க வந்து காவலை உடைய அந்த ஊர் பக்கமாக போகிறாங்க. யாழிசை போன்று ஒலிக்கக்கூடிய வண்டுகள் வந்து ஒலிப்பது யாழிசை, யாழிலிருந்து வரக்கூடிய இசை மாதிரி இருக்குது. அந்த வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள், அதாவது முல்லைப்பூக்கள், அந்த முல்லைப்பூவினுடைய அரும்புகள், அந்த பூவில் வந்து அந்த வண்டுகள் வந்து தேன் எடுப்பதற்காக வருகிறது. அந்த மலர்ந்த முல்லைப்பூக்களோடு அப்படிப்பட்ட அந்த பூக்களை நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து, அந்த பூக்களையும் நாளியில் நெல் கொண்டு வராங்க, அந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்துக்கு முன்னாடி தூவுறாங்க. பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நிற்கிறாங்க. சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயித்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். இதுதான் சிறுதாம்பிலிருந்து கேட்டனம் வரைக்கும் நமக்கு மனப்பாட பாட்டு, அதை நல்லா படிச்சுக்கணும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்படிப்பட்ட அந்த வேளையில் அங்கே ஒரு சிறு தாம்பு, தாம்புனா கயிறு, சின்ன ஒரு கயிற்றால் கட்டப்பட்ட ஒரு இளங்கன்று, குட்டி கன்று பசியால் வாடிக்கொண்டிருக்கிறது. அந்த வருத்தத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடைமகள் பார்க்குறான். பார்த்துட்டு குளிர் தாங்காமல், அவள் என்ன பண்ணுற, மழை பெய்யுது குளிர் அடிக்குது, குளிர் தாங்க முடியாமல் கைகளை கட்டியபடி ஒரு இடைமகள் நிற்கிறாள். அவள் வந்து அந்த என்ன பண்ணுற அந்த இளங்கன்றினுடைய வருத்தத்தை பார்க்குறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, அவன் என்ன உடனே கன்றுகிட்ட சொல்கிறா, புல்லை மேய்ந்தது, அதாவது மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்து விடுவர். அதாவது உன்னுடைய தாய்மார் வந்து எம்முடைய இடையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க வளைந்த கத்தி, அந்த இடையர்கள் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு வளைந்த கத்தியை உடைய கம்பு வச்சுருக்காங்க, ஒரு மூங்கில் கொம்பில் மேலே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வளைந்த கத்தி வைத்து கட்டப்பட்டிருக்கும். அதாவது அந்த ஆடு மாடுகளுக்கு இலைகளெல்லாம் மேலே இருக்கக்கூடிய கிளைகளிலிருந்து இலைகளெல்லாம் பறித்து போடுறதுக்காக
வச்சுருப்பாங்க, அந்த கொம்பு வச்சுருப்பாங்க. அந்த கம்பை குண்டையனுடைய இடையர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஓட்டிட்டு இப்போ வந்துடுவாங்க, உடனே வந்துடுவாங்க, வருந்தாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ வருத்தப்படாத, இப்போ உடனே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல அந்த அந்த சொல் தான் இந்த பெண்கள்லாம் கேட்குறாங்க. முதிய பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, முது பெண்கள்லாம் கேட்குறாங்க. கேட்டு அது தலைவனுடைய வருத்தத்தை எப்படி போக்குறது அப்படின்னு நற்சொல் கேட்டு நிற்கும்போது இந்த சொல் அவங்களுடைய செவியில் விழுது. அப்போ வருந்தாதே அப்படிங்கிற சொல் விழுந்த உடனே தலைவிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, அதாவது நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தலைவனுடைய வருகை குறித்து விரிச்சு கேட்டு நாங்கள் நின்னோம். அதனால் தலைவன் வந்து இப்போ வந்துடுவான், நற்சொல் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய தலைவன் வந்து என்ன பண்ணுவான், பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி. பகைவரை வென்றுட்டு அவங்க கட்டக்கூடிய அந்த திரைப்பொருளையும் எடுத்துக்கிட்டு வருவது உறுதி. அதனால் தலைவியே நீ மனத்தடுமாற்றம் கொள்ள வேண்டாம், எந்த வித கலக்கமும் உனக்கு வேண்டாம், தலைவன் வந்து விடுவான் அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்தினர், ஆறுதல் சொல்கின்றனர் இந்த முதிய பெண்கள். இதுதான் நம்ம பாடலினுடைய பொருள். அடுத்து இலக்கண குறிப்பு. மூதூர் பண்பு தொகை, அதாவது முதுமை கூட்டல் ஊர், அதனால் மை விகுதி அங்கே மறைஞ்சி வந்திருக்கு. பண்பு பெயரினுடைய மை விகுதி மறைஞ்சி வந்திருக்கு, அதனால் பண்பு தொகை. உறுதுயர் வினைத்தொகை, அதாவது காலம் கறந்த எச்சமே பேரச்சமே வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம், எச்ச வினையை சொல்லுவோம். அதாவது உறுதுயர் உற்ற துயர், உருகின்ற துயர், உறும் துயர், அந்த எச்சங்கள் மறைந்து வந்திருக்கு. அதனால் இது என்னது, வினைத்தொகை. கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை. கைத்தொழுதுனா கையால் தொழுது, ஆள் அப்படிங்கிற அந்த மூன்றாம் வேற்றுமை உருபு அங்கே மறைஞ்சி வந்திருக்கு, அதனால் மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கை, அதாவது நனி தவ சால உரு தடை இதெல்லாம் வந்து என்னது, உரிச்சொல் தொடர். உரிச்சொல் ஒரு சொல்லுக்கு முன்னாடி இந்த உரிச்சொல் வந்ததுன்னா அது உரிச்சொல் தொடர். அப்போ தட கூட்டல் கை தடக்கை உரிச்சொல் தொடர். அடுத்து பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம். பொறித்த பொறி, உங்களுக்கு நைன்த்துலேயே படிச்சிருப்பீங்க நீங்கள், பொறி முதல்ல வந்து பகுதி எப்போவுமே ஏவலாக இருக்கணும். பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ, பொறிக்கு அப்புறம் இத்தை வந்து அப்படியே போட்டிருக்கிறோம், தாவை வந்து இத்து கூட்டல் ஆவாக பிரிச்சிருக்கிறோம். இதில் பொறி பகுதி, அடுத்து வரக்கூடிய இத்து சந்தி, அடுத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஏன்னா இறந்த காலத்தை காட்டுது, ஆ பெயரச்ச விகுதி. இதே நீங்கள் படிச்சுக்கணும், சரியா? நன்றிம்மா.